வாழ்க வளமுடன். கனவும் நானும் சேனலில் இன்றைக்கி சிவராத்திரிங்க. சிவராத்திரிக்கு குலதெய்வத்துக்கு வந்திருக்கோம். ஐயனார், எங்கள் குலதெய்வம் ஐயனார் பாருங்கள். அபிஷேகத்துக்காக எல்லாம் தயாராகிட்டுருக்காங்க. ஸ்ரீ கலத்தி ஐயனார் பூரணி புஷ்கலா. அபிஷேகத்துக்கான மாலை தயாராகிட்டுருக்கு. அபிஷேகத்துக்கான பால், பால்கொட பால் பாருங்கள். அபிஷேக பொருட்கள், இது வில்வ இல்லையா? வில்வேலை அபிஷேக பொருட்கள், இதுதான் அபிஷேக பொருட்கள். எத்தனை ஐட்டம்ண்ணே? அண்ணா தான் அபிஷேகத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. சாமிக்கு பஞ்சாமிர்தம், இளநீர், ஆவிலை, பஞ்சாமிர்தம், எலுமிச்சை சாறு, பழங்கள், தேன், நல்லெண்ணெய், நெய் சேர்ப்பகள் தயாரிக்கிறது. இது வந்து மஞ்சள் பொடி, சந்தனம் அபிஷேகத்துக்கு, அரிசி மாவு, அரிசி மாவு, மஞ்சள் பன்னீர், பன்னீர் எல்லாம் ரெடி ஆயிட்டுருக்கு. தயிர் அபிஷேக பொருட்கள் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அபிஷேகம் ஆரம்பிக்கும் போது கோயிலில் உள்ள சுற்றுப்புறங்க ஆரம்பிச்சு எல்லாம் சாமி பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்தர்கள்லாம் சாமி பாட்டு படிக்கிறாங்க. கோயிலோட சுற்றுப்புறங்க எல்லாம் அபிஷேகத்துக்காக லைனாக உட்காந்துட்ருக்காங்க. அபிஷேகம் சிறிது நேரத்தில் ஆரம்பிக்க போகிறது. மணி 10 மணி ஆகுதுங்க. இதெல்லாம் குதிரைங்க, குறவி எடுப்புக்கு கும்பாபிஷேகம் வந்து புதுசாக பெயிண்ட் அடித்த குதிரை. நைட் எடுத்திருக்கேன், நைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பகலில் எடுத்து காட்டுறேன். அடுத்து பெரிய குதிரை பாருங்கள், ஜெகஜோதியாக லைட்டோடு இருக்காங்க. இதெல்லாம் பசங்க. ஹாய் ருத்திகா, ஹாய் சகனா, பாருங்க குதிரையில விளையாண்டுட்டு இருக்குங்க பிள்ளைங்களாம். நைட்ல சூப்பரா இருக்குங்க வியூ. பெரிய குதிரை பாருங்க. அம்சமா இருக்கு. உள்ள இருந்து எடுக்கிறேன், ஆர்ச் அது என்ட்ரன்ஸ், உள் பக்கமா எடுக்கிறேன். நான் பெயிண்ட் பண்ணி குதிரையெல்லாம் பயங்கரமா இருக்கிறாங்க. நைட்டில் கோயிலோட வியூ பாருங்க, அருமையா இருக்கு. சிவராத்திரிக்காக அபிஷேகம் ஆரம்பிக்க போகிறது. கோயில் குளம் பாருங்க, நான் காலையில் கட்டுறேன் குளம் எப்படி இருக்குன்னு. இப்போ நைட்டில் பாருங்க கலை நிகழ்ச்சி நடக்குது. இது கோயிலோட வெளிப்பக்கம், குளத்தங்கரையில் உள்ள ஆர்ச்சு. நிறைய குலதெய்வக்காரங்கள்லாம் வந்திருக்காங்க கோவிலுக்கு. நிறைய கார் வந்திருக்கு. நைட்டே பாருங்கள் எவ்வளோ கார் வந்திருக்குன்னு. நாளைக்கு 5000 பேருக்கு அன்னதான சாப்பாடு. கோயிலோட வெளி சுற்று பிரகாரம் பாருங்கள், தர பாருங்கள், பூக்கல் போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய கோவில்னு. இது ஒரு காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. இதோட வளர்ச்சி பல வருஷமாக பிரம்மாண்டம் ஆயிடுச்சு கோவில். கோவில் அபிஷேகத்துக்குப்பா இவங்க அபிஷேக இரவு புறாவும் கலத்தியினருக்கும் பெரிய கருப்பருக்கு வயவருக்கு சேவாத்தருக்கும் அபிஷேகம் முன்னின்று செய்கிறார்கள். மிக்க நன்றி. இவங்க தான் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு முன்னணின்னு பாக்குறவங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு, எல்லாரோட ஒத்துழைப்பு, குலதெய்வக்காரங்களாம் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. மலேசியால இருந்து
சிவராத்திரிக்காக அபிஷேகம் சிறப்பு அபிஷேகம் பண்ணதுக்குன்னா வந்திருக்க கணபதி வேளார், அர்ச்சனை வேளாரோட ஜேஷ்ணகுமாரன் முக்கியம், நல்ல மந்திரங்கள்லாம் சொல்கிற முக்கியமான வேளார்களை இவர் ஒருத்தார். நிறைய கும்பாபிஷேகம்லாம் நிறையா நின்று நடத்தி செய்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் கலசாபிஷேகம் நிறைய செஞ்சு விட்டுருக்காரு கலத்தையினார் வேளாங்கள. மிக்க நன்றி. பாருங்க 10 மணிக்கு கண்ணு முடிச்சு விளையாடுறாங்க எல்லாம் பசங்கள்லாம். என்ன குதிரை ஓட்டுறீங்களா? ஓய் சிவன்ராதுக்கு ஜே ஜே இருக்குங்க கோவிலே, அருமையா இருக்கு. என்ன ஓட்டுறீங்க நீங்க? நான் குதிரை ஓட்டிக்கிட்டேன். இந்த கட் அவுட் பாருங்க, இது என்னன்னு பாக்குறீங்களா? 2019 நன்கொடை வழங்கினவங்க அன்னதான அறக்கட்டளை. இதுக்கு நன்கொடை எந்தெந்த ஊர்ல இருந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கிறது இந்த கட் அவுட்டில் போட்டிருக்கோம். பத்தொன்பதாம் ஆண்டுக்கான கட் அவுட். ரெண்டாயிரத்தி 2019 கும்பாபிஷேகம் முடிஞ்சது அய்யனார் கோயிலுக்கு.